ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय। ओम ज्ञान तिमिरांधस्य ज्ञानांजन शलाकया चक्षुरु निलितं येन तस्मै श्री गुरवे नमः। श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा गधामग्यं ददाति स्वपदांतिकम्। वंदेहं श्री गुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितां तां सचीवम् साद्वैतम सावदूतम परिजन सहित कृष्ण चैतन्य दीपम श्री राधा कृष्ण पादान सहगन ललिता श्री विशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिंधो दीन बंधो जगतपते गोपेश गोपिका कांता राधा कांता नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिय। वांछाकल्पतरुभ्यश्च कृपा सिंधुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि घोर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा श्रीमद् भगवद्गीता लर्निंग भगवद्गीता थ्रू स्टोरीज கதைகள் மூலம் பகவத்கீதை கற்றல் நிறைய ஸ்லோகங்கள் வழியாகவும் கதைகள் வழியாகவும் அந்தந்த ஸ்லோகங்கள் அந்த ஸ்லோகங்களுடைய தாத்பரியங்கள் பார்த்துட்டு இருக்கோம். நேற்று தினம் நம்ம பார்த்தது வந்து இந்த ஒரு மூணு முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம். இந்த கிருஷ்ணாஸ் அரேஞ்ச்மெண்ட், இது அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தது கிருஷ்ணாஸ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, பகவான் வந்து யாரையாவது காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டார்னா கண்டிப்பா காப்பாற்றுவார், யாரையாவது அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார்னா கண்டிப்பா அழித்து விடுவார் அப்படிங்கிற இது அந்த கதை பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த தஸ்மா சாஸ்திரம் பிரமாணம் காரியா காரிய வஸ்து எப்படின்னு சொல்லிட்டு அந்த யுதிஷ்டனுடைய உதாரணம், அதுக்கப்புறம் வந்து இந்த சன்னியாசி மற்ற சின்ன கதைகள்லாம் பார்த்தோம் கிராமத்துல இளைஞர். சோ எதனால வந்து எதுக்கு நம்ம முக்கியத்துவம் தருவோம், நம்ம காரியம் ஆ காரியம் என்ன அப்படிங்கிற இந்த கதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் டீடைல்டா பிரபுபாத் வந்து ஹூ இஸ் அ ராஸ்கல் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாத் சொல்றது கிருஷ்ணரும் வந்து மூடாகா நிறைய இடங்கள்ல ஒரு நாலஞ்சு ஸ்லோகங்கள்ல மூடா மூடான்னு சொல்லிட்டு அந்த கிராஸ்லி ஃபூலிஷ் பர்சன்ஸை பத்தி சொல்றார். அதை பத்தியான கதை தான் பிரபுபாதம் அடிக்கடி சொல்வார். நுனிக்கலையில உட்காந்துன்னு அடிக்கலை வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி வெட்டுறது கூட தெரிஞ்சுட்டே வெட்டுறது இன்னும் ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயம் அப்படிங்கிறதுதான் அந்த கதை. அந்த கதை மூலமா வந்து அவங்களுக்கு வந்து பகவான் ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிற நம்பிக்கை வராது. அவர் வந்து அந்த மனித உறவுல வந்தானா இவர் ஏதோ ஒரு ஒரு உயர்ந்த சக்தி அப்படிங்கிற அந்த நிலையில தான் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து வேற வழியே இல்லாம எதோ யாந்தி அதமாம் கதி இன்னும் கீழேதான் போவாங்களே தவிர அவங்களால வந்து மேல முன்னேறவே வர முடியாது. ஏன் அப்படின்னா யோகமாயா சமாபிருத்தகா அவருடைய யோகமாயான அந்த அந்தரங்க சக்தி வந்து அந்த நாகம் பிரகாச சர்வசிய மூடோ அயம் அபிஜானதி. சோ மூடர்களுக்கு வந்து அது மறைக்கப்பட்டிருக்கின்றது. சோ நமாம் துஷ்கிரினோ மூடாக அந்த மூடர்களுக்கு எல்லாம் வந்து இந்த வாய்ப்பே இல்லை. எப்ப வந்து அந்த மூடமான அந்த கமிங் அவுட் ஆஃப் த ஃபுல்லிஷ்னஸ் வருதோ அப்பதான் அவருக்கு அந்த ஞானம் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிற அந்த நிலை அதுதானே அந்த கதை அப்படிங்கறத பார்த்தோம் நேத்தி. இந்த கதை பொதுவா நம்ம ஊர் கிராமங்கள்ல எல்லா இடத்துலயும் அது வந்து காளிதாசன் கதை அப்படிங்கறதுலயும் பார்த்தோம், எல்லா இடங்களிலும் சொல்ற கதை. அதையும் வந்து பிரபாத் அழகா நமக்காக எடுத்து சொல்லி நமக்கு வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கதை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து இந்த டாக்ஸ் பிலாசபி எப்படி வந்து லோபம், லோபம்னா அந்த கிரீடு லுப்தோ ஹிம்சாத்துக்கும் லோபம் அப்படின்னா வந்து அவ்வளவு பேராசை இருக்குமோ மனசுக்குள்ள, நான் தான் கர்மா பண்றேன் எனக்கு தான் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றதுனால வந்து இருக்கிறதும் கைவிட்டு போறது அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை தான் இது. நான் அந்த ஒரு நாய் வந்து வாயில அந்த எலும்பு துண்டு வச்சிருக்கும் போது எழுத்தாப்புல தன்னுடைய பிம்பத்தையே பார்த்து அது மேல வந்து கோபப்பட்டு இருக்கிறதும் போயிடும் அப்படிங்கிற கதை. சோ அதனால அந்த எவன் ஒருவன் அந்த லோபம் அதாவது அந்த கிரீட்ல இருந்து வெளியே வரானோ அவனுக்குதான் நல்ல நிலை அப்படிங்கறத வந்து சொன்ன கதை இது. சோ அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து கர்மா பத்தி கொஞ்சம் பார்ப்போம். நிறைய கர்மா பத்தி நிறைய கதைகள் இருக்கு. எக்கச்சக்கமா பிரபுபாதம் நிறைய சொல்லிருக்காங்க. ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கர்மி இந்த கதை வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். இந்த கதை வந்து மிஸ்டர் கைலாஷ், இந்த பிரபுபாத் அடிக்கடி டோன்ட் பி எ மிஸ்டர் கைலாஷ், டோன்ட் பி எ மிஸ்டர் கைலாஷ். ஏன் அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து ஏதாவது விஷயத்து மேல இல்லைன்னா இன்ஃபேக்ட் ஒரு சேவை மேல நம்ம ஆசைப்பட்டா கூட அந்த ஆசையினால நமக்கு வந்து அதுல இருந்து வெளியே வர முடியாத நிலைமை கிடைமா. இதுவும் இதுவும் பக்தர்கள்ல கூட நிறைய பேருக்கு அந்த பாயிண்ட் இருக்குமா, ஓ நான் தான் இதுதான் இது வந்து நான் தான் 10 வருஷமா செய்யறேன், நான் தான் 5 வருஷமா செய்யறேன் அப்படிங்கிற அந்த மனநிலை இருக்குமா. எஸ் பிரபு கேக்கலையா? ஹரே கிருஷ்ணா. என்னாச்சு குணா பிரபு?
அந்த ரியல் சமாதி என்று தானே நேற்று கடைசியா அடுத்தது பார்க்க போறோம். சரி 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 ஓகே சரி போட்டு ஸோ வந்து நான் வந்து சாப்டர் வைஸ் போயிட்டு இருக்கேன். ஸோ தட் கொஞ்சம் கர்மா பற்றிலாம் கொஞ்சம் தெரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் அஞ்சாவது அப்புறம் ஆறாவது அத்தியாயத்தில் வர்ற அந்த சமாதி பற்றி தெரியும். இதெல்லாம் வந்து தேர்ட் சாப்டர் ஃபோர்த் சாப்டர் ஃபிஃப்த் சாப்டர்ல வர அந்த கர்மா ஸ்டோரிஸ். ஸோ தட் உங்களுக்கு சாப்டர் வைஸ் கொஞ்சம் அலைன் ஆச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த கதை உங்க எல்லாருக்கும் முக்காசி தெரிஞ்சிருக்கும், பட் ஜஸ்ட் குவிக்காக சொல்றேன். இந்த கதையில என்னது, அந்த கைலாச்சின்னு ஒரு பெரிய வியாபாரி இல்லைன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், ரொம்ப கடுமையாக உழைக்கின்றவன், கடுமையாக உழைச்சி நிறைய சம்பாத்தியம். அப்போ வந்து அவர் மேலே நாரதர் வந்து ரொம்ப பற்றுதலுக்கு வந்து சரி பார்க்கறது ரொம்ப பரிதாபப்பட்டு அவர் மேலே பற்றுதல் விட அவர் மேலே ரொம்ப பரிதாபப்பட்டு அவருக்கு ஏதாவது ஒரு இடத்துல கருணை வழங்கணும்னு சொல்லிட்டு அந்த கைலாசங்கிட்ட போய் வந்து நீ சம்பாதிச்செல்லாம் போதும், உனக்கு வயசாயிடுச்சு, இதெல்லாம் இனிமேல் உன்னோட பசங்கிட்ட கொடுத்துட்டு நீ வா, நான் உன்னை வந்து பக்தி மார்க்கத்துக்கு கொண்டு போகிறேன், நீ வந்து வானப்பிரசனம் எடுத்துக்கணும். இல்லை 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 இப்போதான் நான் நிறைய சம்பாதிச்சிட்டேன், 40 வயசு ஆகுது, இப்போதான் நிறைய சம்பாதிச்சிருக்கேன், பசங்களுக்கு இதெல்லாம் சரியா அதெல்லாம் பராமரிக்க தெரியாது, நான் அப்புறமா வரேன் வரேன். அப்புறம் இன்னொரு 20 வருஷம் கழிச்சு வருவார், வயசாயிடும் அப்போ கூட வரமாட்டேன் வரமாட்டேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு பற்றுதல் ஜாஸ்தியா இருந்துட்டே இருக்கும். கடைசியில ஒரு நாள் வந்து பாப்பாரு அந்த கைலாஷ் இறந்து போயிடுவார். இறந்து போன உடனே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து நாரதர் கேட்பாரு, எங்க உங்க அப்பான்னு, அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு. சரி நான் எவ்வளவு சொல்லியும் கடைசியில வரல பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவார். வெளியே வரும்போது பார்த்தா அந்த கைலாஷ் என்னவா இருப்பார், ஒரு நாயாக வீட்டு வாசல வந்து குழச்சுட்டு இருப்பாரு. ஸோ இந்த நாய் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நாரதுக்கு ஒரு மாதிரி மனசுல எதுவும், அப்போ உடனே அந்த நாய் பேச ஆரம்பிக்கும், நான் தான் அந்த கைலாஷ் அப்படின்னு. ஓ கைலாஷ் நீ வந்து என்ன நாயா மாறிட்டியா, சரி பரவாயில்ல இப்பவாது நீ வா, நம்ம ரெண்டு பேருமா போலாம், நம்ம போய் நான் உனக்கு வந்து ஆத்ம நிலை ஆத்ம சாட்சாகரம் சொல்றேன். உடனே அந்த கைலாஷ் அந்த நாய் சொல்லும், இல்ல 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 இப்பதான் வந்து நான் இறந்து போனேன், ஆனா நான் வந்து என்னோட பசங்களுக்கு வந்து வீட்டோட சொத்து வீட்டோட இந்த இதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, நான் வந்து வீட்டுல இருந்து காவல் காக்கணும், இல்லைன்னா எல்லாத்தையும் இவங்க அழிச்சிடுவாங்க, அதனால நான் இப்போதைக்கு வரல, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரேன் அப்படின்னு. இல்லடா நீ ஏற்கனவே வந்து மனித சரீரத்திலேருந்து கீழே இறங்கி நாயோட சரீரம் பெற்று விட்டாய், ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து கீழ்நிலைக்கு போகாத, அவங்க எல்லாம் என்ன இருந்தோ ஆகட்டும், உன்னுடைய கர்மாவோட இது முடிஞ்சு போச்சு, உன்னுடைய இது முடிஞ்சு போச்சு, நீ இப்பயாவது நீ வா அப்படின்னு. இல்ல இல்ல எனக்கு வந்து அவங்க வந்து என்னுடைய சொத்து எல்லாத்தையும் அழிச்சிடுவாங்க, அதெல்லாம் தான் நான் வந்து இது பண்ணணும் அவங்களுக்கு அப்படின்னு சரின்னு போயிடுவார். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வருவார், பார்த்தா அந்த நாயும் இருக்காது, தேடி தேடி பார்ப்பாரு, அந்த வீட்டுல இருக்கிற அந்த வயசானவங்க அந்த பசங்க எல்லாம் வயசாகிடும், அதுக்கப்புறம் அவனோட வீடே மாறி இருக்கும், எல்லாம் நிலை மாறி இருக்கும். அப்ப நாரதர் அப்படியே வீடு தேடிட்டு பின்பக்கமா அப்படியே வருவார், பார்த்தா அந்த இடத்துல சுன்னு ஒரு சவுண்ட் வரும், என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு பாம்பு, பெரிய பாம்பு. அப்ப நாரதர் உடனே தெரிஞ்சிடும், என்ன கைலாஷ் நீ இப்ப பாம்பா மாறிட்டியா அப்படின்னா, உடனே நாரு அந்த அந்த சின்ன அந்த பெரிய பாம்பு சொல்லும், ஆமாமா நான் எவ்வளவு சொன்னாலும் என் பசங்களுக்கு வந்து புத்தியே இல்லை, நான் இப்ப வந்து எல்லா காசையும் வந்து இந்த புதையில உள்ள ஒடிச்சு வச்சிருக்கேன், நான் வந்து பாம்பா இருந்துதான் இதை இந்த வீட்டை இது பண்ணணும், இல்லைன்னா வந்து இவங்க எல்லாம் அழிச்சிடுவாங்க. அப்பவும் நாரதர் சொல்லுவார், நீ ரொம்ப கீழ்நிலையில போயிட்டு இருக்க, இவ்வளவு தூரம் வந்து ஒரு பற்றுதல் அட்டாச்மெண்ட் வச்சிருந்தேன்னா உனக்கு வந்து முன்னேற்றம் இருக்காது, தயவு செஞ்சு திருப்பி வா திருப்பி வா. இல்ல இல்ல முடியாது முடியாது, உடனே நாரதர் கோவம், உடனே அங்க இருக்கிற ஊர் அங்க இருக்கிற வீட்டு குடும்ப மக்களே கூப்பிட்டு, இதை பார் இங்க இந்த பாம்பு இருக்கு அப்படின்னு. உடனே அந்த பாம்பை பார்த்த உடனே அந்த அவனுடைய பசங்களே அவனுடைய பேரங்களே அந்த பாம்பை போட்டு அடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப அந்த அந்த பாம்பு வந்து கத்துமாயோ, இல்ல இல்ல நான் தான் உங்க தாத்தா, நான் தான் உங்களை சொத்தெல்லாம் இது பண்ணி கொடுத்தேன், நான் தான் கைலாஷ் கைலாஷும் கத்துமா. அப்ப கூட அது வந்து அது பாம்பு ஏதோ கத்துதுன்னு சொல்லிட்டு இன்னும் போட்ட நல்லா அடிச்சு அதை இது பண்ணிடுவாங்க. அப்பதான் வந்து அந்த அந்த பாம்பு உருவத்துல இருக்கிற அந்த கைலாஷுக்கு வந்து ஞாபகம், அந்த அந்த ஞான உதயம் வரும், சா எவ்வளவு கீழ்த்தரமா நம்ம கீழே போயிட்டேன், ஒரு அனாவசியமான ஒரு பௌதிக பற்றுதல்னால நல்ல உயர்ந்த தேகம் கிடைக்கப்பட்டது, அதுல இருந்து நான் மறுபடியும் கீழ்நிலைக்கு போய்விட்டேனே, இந்த ஜீவாத்மா நான் வந்து எவ்வளவு கழுவு வந்து உயர்ந்த நிலைக்கு மேலோங்க இருக்கும் போது நாரதர் மாதிரி ஒரு உன்னதமான ஒரு புருஷர்கிட்ட சங்கம் கிடைக்கப்பட்டு அது வழியா எனக்கு கிடைக்கணும்னு நினைச்சேன், ஆனா வந்து ரொம்ப கீழ்நிலையில போயிட்டேனே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவார். அதுக்கப்புறமா நாரதர் மறுபடியும் நாரதர்கிட்ட மறுபடியும் மன்னிப்பு கேட்டு திரும்பி எழுதுவாங்க. இந்த கதை வந்து பிரபா சொல்லிட்டு இந்த யூஸ்வலாவே வந்து இந்த தேகே ஓஸ்மின்யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ் தத்ரன முக்கியத்தை அப்படின்னு சொல்றதுக்கு சொல்லுவார். நிறைய தேகம் உடல் சார்ந்த விஷயம், அதே மாதிரி பௌதிக பற்றுதல், அதாவது வந்து எவ்வளவு கடவுள் நம்ம வந்து பௌதிக விஷயமா பற்றுதல் இருக்கும்போது திருப்பி திருப்பி இங்கதான் வருவோம் அப்படிங்கிறதுக்கான கதை. எவ்வளவு கடவுள் இந்த மெட்டீரியல் அட்டாச்மெண்ட்ல இருந்து வெளியே வருவோம் அவ்வளவு கடவுள் நல்லது, இல்லைன்னா இட் வில் டெஃபினெட்லி கம் பேக் அப்படிங்கறதா வந்து சொல்ற கதை இது. சரியா
இதே மாதிரிதான் மூணாவது அத்தியாயத்துல எக்கச்சக்கமா கர்மாவோட கதைகள்லாம் இருக்கு. நம்ம வந்து கர்மா பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். சின்ன கர்மா நம்ம ஏற்கனவே தெரியும், நம்ம இந்த இஷ்டான் போகாதான் ஈவோ தேவோ இது மூணாவது அத்தியாயத்துல பார்க்கும்போது யோபுங் தேன ஏவ சக, நமக்கு வந்து கொடுக்கின்ற இந்த இந்த வாய்ப்புகள் இந்த வசதிகள், நம்ம வந்து பகவானுடைய இந்த உன்னதமான சேவர்கள் இந்த தேவர்கள் கிட்டே இருந்து நம்ம வந்து ஏதாவது வழிபாடு செஞ்சு வாங்கும் போது அதுக்கு வந்து நம்ம வந்து மறுபடியும் பிரதிபலனா அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் இல்ல பண்ணணும் இப்படி இல்லைன்னா நம்ம வந்து அதை அர்ப்பணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது தேவர்களுக்கோ இல்ல அந்த பரமபுருஷம் இன்னும் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு கிருஷ்ணன் சொல்வார், எது எல்லாருக்கும் சொல்லும் கடைசியில் போக்தாராம் எல்லாம் எல்லாவுடையதுக்கும் நான் தான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கின்றேன் பரம அனுபவிப்பாளர் சொல்றாரு. ஸோ அப்படி பகவானுக்கோ இல்ல அந்த அந்தந்த தேவர்களுக்கோ நம்ம வந்து அது சரியா சமர்ப்பணம் பண்ணல அப்படின்னா அதுக்கு என்ன சொல்ற நம்ம வந்து திருடன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா நம்ம வந்து நம்ம பண்றதெல்லாம் சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சின்ன சாப்பாடா இருந்தாலும் இருந்தாலும் இதுக்கு நிறைய கதைகள் இருக்கு. அந்த பிரபா சின்ன சின்ன அப்பபிக் சொல்றது இந்த அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு பெரிய கதை அவனுக்கு இல்லையா. ஸோ அவன் வந்து என்ன பண்ணா ஈஜிப்ட் அங்கேருந்து அந்த அலெக்சாண்டர் அந்த நாட்டிலேருந்து இந்தியா வரைக்கும் வந்து எல்லா நாட்டையும் வந்து பல வருஷங்களா 80-30 வருஷங்களா வந்து தொடர்ந்து ஒரு ஒரு நாடா போய் அங்கேருந்து ஈஜிப்ட்லேருந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியா அது மாதிரி ஒரு நாடு விடலை, எல்லா நாட்டையும் அபகரிச்சுட்டு வந்து தன்னுடைய லட்ச லட்ச சோல்ஜர்ஸ் இதுல கதைகள் நிறைய படிச்சீங்கன்னா வரவழிய நிறைய அந்த சொல்றது அந்த போர் வீரர்கள்லாம் இறந்து போயிடுவாங்க. அப்படி இருந்தும் வந்து அவன் நாட்டை வந்து மத்த இந்த நாட்டெல்லாம் இது தோக்கடிச்சு நிறைய சூறையாடின்னு போவான். சூறையாடின் போறதுன்னா இப்ப கூட நம்ம தமிழ்ல நம்ம நாட்டுல சொல்லுவோம் இல்லையா, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பொக்கிஷங்களும் வந்து பிரிட்டிஷ்காரங்க திருடின்னு போயிட்டாங்க, அதுக்கு முன்னாடி முகலாயர்கள் திருடிட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி நம்ம நாட்டுல இருந்து எல்லாம் திருடு போயிட்டது. ஒரு நாள் வந்து இந்த அலெக்சாண்டர் தன்னுடைய வீட்டுல வந்து தன்னுடைய அரண்மனையில் இருக்கும்போது ஒரு திருடனை பிடிச்சிட்டு வருவாங்க. திருடன் வந்து என்ன திருடினேன்னா நான் வந்து என்னோட வயிற்று பிழைப்பாக ஏதோ திருடினேன் சின்னதா ஏதோ திருடினேன் அப்படின்னு திருடினேன் அப்படின்னு உடனே உனக்கு தகுந்த தண்டனை கிடைக்கப்பெறும் அப்படின்னு அந்த உடனே தண்டனை கிடைக்கப்பெறும் உடனே அலெக்சாண்டர் அப்ப வந்து வயசாயிடும் எல்லாம் முடிஞ்சிடும். அவன் முடிச்சுட்டு அவன் தன்னுடைய நாட்டுல வந்து எவ்வளவு கலோ ராஜ்யங்களை திருடினானோ அவ்வளவு கலோ வந்து அவன் எக்கச்சக்கமா காது வந்துடும், அவன் தன்னுடைய நாட்டுக்கு போயிடுவான் இல்லையா. இப்ப இந்தியா கூட வந்துருவான், வந்துட்டு இந்தியால இருக்கிற எல்லா இதுவும் வின் பண்ணிட்டு மறுபடியும் அவன் போயிடுவான் இல்லையா. அது மாதிரி அவன் போன அப்புறம் ஒரு நாள் இந்த திருடன் கிட்ட வந்து அந்த சபையில உட்காரும்போது அந்த திருடன் விழுந்து வந்து சிரிப்பானான். சிரிச்சுட்டு எதுக்கு அலெக்சாண்டர் கேட்பான், எதுக்கு நீ சிரிக்கிற அப்படின்னு, நீ என்னை பார்த்து திருட அப்படின்னு சொல்ற, நான் ஏதோ சின்னதா ஏதோ இதுக்காக திருடினேன், நீ எவ்வளோ பெரிய மகா திருடன் உனக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போ உடனே அலெக்சாண்டர் எனக்கு புரியலையே அப்படின்னு, நீ நான் வந்து ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு சின்ன வீட்டுக்குள்ள திருடினேன், நீ வந்து நாடு நாடா போய் எக்கச்சக்கமா திருடின அப்படின்னு வந்து அந்த உனக்கும் எனக்கும் பெரிய வித்தியம் என்ன, ஒரு ராஜா அப்படிங்கிற ஒரு தகுதியை தவிர நீயும் ஒரு திருடன் தான் அப்படின்னு சொல்லுவோம். அப்பதான் வந்து அந்த அலெக்சாண்டருக்கு வந்து ஞானோதயம் வரும், சே நான் வந்து எவ்வளவுதான் பெரிய பெரிய ராஜா, நான் தான் வந்து அலெக்சாண்டர் த கிரேட் த போர் வீர மாவீரன் அலெக்சாண்டர் அப்படின்னு சினிமா கதை இதெல்லாம் வந்தா கூட கடைசியில வந்து ஒரு சாதாரண திருடன் என்னை பார்த்து நீயும் ஒரு திருடன் தான் அப்படின்ட்டான் அப்படின்னு ஒண்ணு. அப்பதான் அந்த ஞானோதயம் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து தன்னுடைய மந்திரி அமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு கட்டளை இடுவான். என்ன கட்டளை, நான் இறக்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும், என்னது, என்னோட சவப்பெட்டியை தூக்கணும். தூக்கிறது யாரு அப்படின்னா என்னை வந்து இந்த இறப்புல இருந்து என்னை காப்பாற்றக்கூடிய அந்த டாக்டர்கள். இப்ப நான் வந்து உயிரோடு இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இன்னைக்காவது ஒரு நாள் நான் இறக்க தான் போறேன், அப்போ என்னை காப்பாற்றுவேன் இருந்த அந்த மருத்துவர்கள் என்னை தூக்க வேண்டும். சரி, அதோட ஒரு முக்கியமான விஷயம், என்னுடைய ரெண்டு கைகள் ரெண்டு கால்கள் வந்து அந்த சவப்பெட்டிலேருந்து வெளியே தெரியற மாதிரி இருக்கணும். எதுக்கு கைகள் வெளியே தெரியற மாதிரி இருக்கணும் அப்படின்னா, அப்புறம் சொல்லுவான் இப்ப வந்து இந்த ஒரு சாதாரண திருடனே என்னை பார்த்து வந்து திருடன்னு சொல்லிட்டான், நாளைக்கு நான் வந்து இறந்து நான் வந்து வந்து இந்த சவ குழிக்கோ இல்ல இதுவா போகும்போது நான் என்னத்தை தூக்கிட்டு போறேன், என்னத்தை எடுத்துட்டு போறேன், எதுவுமே கிடையாது. எவ்வளவுதான் நம்ம சம்பாதிச்சாலும் எவ்வளவுதான் இது பண்ணாலும் கடைசியில அஞ்சடி மண்ணுதான் அப்படிங்கிற கதை வந்து அலெக்சாண்டர் சொல்லுவான். அதனால வந்து எல்லாரும் வந்து என்னை பார்த்து பெரிய திருடன், இவன் மகா பெரிய திருடன், இவன் வந்து எல்லாரும் பேர் அழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது, என் கையில எதுவுமே இல்லை, போகும்போது ஒண்ணுமே இல்லாம போறேன் அப்படிங்கிற நிலை தெரிய வேண்டும் அப்படிங்கிறதுனால்தான். ஸோ அந்த கதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லிட்டு சொல்லுவார், ஸோ வாட் எவர் தட் வி ஆர் ட்ரைங் டு கெயின் நவு வில் எண்ட் ஆர் வில் கோ ஆஃப் இமீடியட்லி அப்படிங்கறதா வந்து சொல்லப்பட்டது. ஸோ அதனால்தான் வந்து நம்ம எவ்வளவு கடவுள் இந்த பௌதிக விஷயத்துல சீக்கிரமா வெளியே வரோமோ அவ்வளவு கடவுள் நல்லது, எவ்வளவு கடவுள் அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கமோ அவ்வளவு கடவுள் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது.
அதே மாதிரி மூன்றாவது அத்தியாயத்துல ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகம் உங்க எல்லாருக்குமே தெரியுது. யாரெல்லாம் வந்து உயர்ந்த நிலையில ஒரு தலைவனாக இருந்திருக்கணும்னா அவர்களை வந்து மற்றவர்கள் பின்பற்றுவார்கள் அப்படின்னு. இதுக்கு வந்து பிரபுபாதும் சரி, அவர் பெங்கால்ல சொன்ன கதை இது, நிறைய கதைகள் வந்து இதை பத்தி இருக்கு இல்லையா. சில பேர் வந்து ராமகிருஷ்ண பரமசர் சொன்னாரு அப்படின்வாங்க, சில பேர் காந்திஜி சொல்லுவாருன்னுவாங்க, சில பேர் புத்தர் சொன்னாரு அப்படின்வாங்க, சில பேர் வந்து அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா கதையோட இது என்ன, ஒரு ஒரு அம்மா இருப்பாங்க, அந்த அம்மாவோட பையன் வந்து எப்ப பார்த்தாலும் எக்கச்சக்கமா ஸ்வீட் சாப்பிட்டே இருப்பான். இவனை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது, என்னடா இவனை கண்ட்ரோலே பண்ண முடியலையே அப்படின்போது அந்த கிராமத்துல வந்து அப்ப ஒரு சன்னியாசி வந்திருப்பாரு. சரி, அந்த சன்னியாசி கிட்ட போய் கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி இவருக்கு ஏதாவது நல்ல புத்தி சொல்லுங்க, இவன் எக்கச்சக்கமா வந்து ஸ்வீட் சாப்பிட்றான், அதனால இவனுக்கு வாயில சொத்த பல்லு வந்துடும், இவனை வந்து கட்டுப்படுத்தவே முடியல அப்படின்னு. அப்ப உடனே அந்த சன்னியாசி என்ன சொல்லுவாரு, சரி நீங்க போயிட்டு ஒரு நாலு நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு. அப்ப அந்த அம்மாக்கு வந்து என்னன்னு புரியாது, சரி ஓகே போயிருந்தாங்க. அப்புறம் நாலு நாள் கழிச்சு வந்த அப்புறமா அந்த அந்த பையனை கூப்பிட்டு அவர் சொல்லுவார், பார் ஸ்வீட்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது, பல்லுல சொத்தம் வந்துடும், அப்புறம் வாயிலாம் புண்ணு வந்துடும், அப்புறம் உனக்கு உடம்புல வியாதி வரும், அதனால இது பண்ணக்கூடாது அப்படின்னு. அந்த பையன் சேர்ந்து சென்று போயிடுவான். அப்ப இதை கவனிச்சுட்டு அந்த சிஷியர்கள் என்னன்னு கேட்பாங்க, இதே தானே இது, நீங்க நாலு நாளுக்கு முன்னாடி வந்த இவங்க இந்த இந்த பெண்மணியும் இந்த அம்மாவும் இந்த பையனும் இதே உபதேசத்தை ஏன் நாலு நாள் முன்னாடியே சொல்லலை அப்படின் போது அவர் வந்து சிட்டினா சொல்லுவார், நாலு நாள் முன்னாடி என்னாலேயே வந்து ஸ்வீட் சாப்பிட்றத கண்ட்ரோல் பண்ண முடியல, நானே எக்கச்சக்கமாக வந்து இனிப்பு பதார்த்தங்கள் சாப்பிட்ருந்தேன், எப்போ நான் மற்றவங்களுக்கு உபதேசிக்கணும், மற்றவங்க என்னை பற்றி என்னை பின்பற்ற வேண்டும், நான் சரியாக இருந்தால்தான் மற்றவர்கள் அதை பின்பற்றுவார்கள், நான் என்னுடைய கர்மாவை சரியாக செய்தால்தான் மற்றவர்கள் என்னை பார்த்து சரியாக புறப்படுவார்கள், அப்படின்னா நான் ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிற கதை. மற்றவர்கள் அப்படியே பின்பற்றுவார்கள் அப்படின்னு. பொதுவா வந்து பெரிய தலைவர்கள் சொல்லலாம், வீட்டுல இருக்கிற தலைவர்கள் சொல்லலாம், பேரண்ட்ஸ் கூட சொல்லலாம். பேரண்ட்ஸ் எப்படி இருக்கவங்களோ அதை பொறுத்துதான் குழந்தைகளும் இருப்பாங்க. பேரண்ட்ஸே எட்டு மணிக்கு எழுந்திரிச்சா கொசை குழந்தைகளும் எட்டு மணி தான் இருப்பாங்க. பேரண்ட்ஸே கத்து கத்தி பேசினா குழந்தைகளும் கத்து கத்தி பேசுவாங்க. பேரண்ட்ஸே வந்து போய் பேசினா ஆட்டோமேட்டிக்கா பசங்களும் போய் பேசுவாங்க. இது அப்ளைஸ் டு எவ்ரி திங் அண்ட் எவ்ரிபடி இல்லையா. ஸோ அதுதான் வந்து பிரபா சொல்லுவார், பக்தனாக இருக்கிறவன் ரொம்ப ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது வந்து தலைவன் அப்படிங்கிற ஒரு நிலை, அதே சமயத்துல ஒரு பக்தனோட நிலைக்கும் அப்படிதான். வெளியே எல்லாம் வெளிப்புறமா பேசிட்டு உள்புறமா உள்ள ஒரு நிறைய கலங்கங்கள் கல்மிஷங்கள் இருந்துட்டு எல்லா கெட்ட வார்த்தைகளும் மற்றவங்களை பத்தி துவேஷம் பண்றது, ஒரு டிவோட்டி கிட்ட பேசுறதுனா கூட, ஒரு பக்தர் கிட்ட பேசுறதா கூட வந்து இது இப்படி ஆயிடுத்து, இது அப்படி ஆயிடுத்து, இது ஆயிடுத்து இப்படிலாம் பேசுறதுதான் வந்து ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான ஒரு விஷயம் அப்படின்னு. சையத் பிரமாணம் குறித்தே லோகஸ்தத் அனுவர்த்ததே, லோக மக்கள் எல்லாரும் வந்து அதை அப்படியே பின்பற்றுவார்கள். ஸோ அவன் வந்து கண்டிப்பாக நாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாக குழந்தைகளுக்கு சொல்ற கதை தான், ஆனால் கதையுடைய நோக்கம் என்ன, நாம முதல்ல எப்படி இருக்கோமோ அதை பொறுத்து தான் மற்றவர்கள் அதை பின்பற்றுவார்கள் அப்படிங்கிறது. ஸோ அதனால ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா நம்முடைய கர்மாக்களை நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. இதுவும் அகைன் மூணாவது அத்தியாயம் தான். மூணாவது இதுல தவிர எக்கச்சக்கமா வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து நிறைய கர்மா கதைகள், இன்னைக்கு ஃபுல்லா இந்த கர்மா பத்தி சொல்லிட்டே போலாம் இல்லையா. உங்க எல்லாருக்குமே நிறைய கதைகள் இந்த கர்மாவை பத்தி தெரிஞ்சிருக்கும். இதுல சில சில கர்மா பத்தி லிஸ்ட் ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. இதுவும் பிரபா அங்க அங்க சின்ன சின்ன கதைகள் சொல்லியிருக்கார், ஸ்லோகங்கள் வழியாகவும் சொல்லியிருக்கார், நிறைய கதைகள் இருக்கு. கர்மா அகர்மா அகர்ம காரியே அப்படின்னு, நம்ம கர்மா என்ன பண்றோம், அகர்மா என்ன பண்றோம், அதனுடைய பலனை நாம் அனுபவித்தாக வேண்டும், அதனால் பலனை சரிவர புரிந்து கொண்டு அதை சமர்ப்பணம் செய்து நாம் கர்மாவை செய்ய வேண்டும் அப்படிங்கிற கதை இல்லையா. நல்லது நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும், கெட்டது செய்தால் கெட்டது கிடைக்கும் அப்படின்னு தமிழ்ல வந்து அதுக்கு நான் பழமொழியா இருக்கு இல்லையா. அதை பொறுத்து நிறைய கதைகள் இருக்கு. அதுல வந்து சில ஸ்பெசிபிக்கான கதைகள்ல வந்து சின்ன சின்ன பசங்க கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ரொம்ப சின்ன பசங்க சின்ன வயசுலேருந்து நம்ம சொல்ற கதை தான். ஒரு என்ன சொல்றது, ஒரு எறும்பு வந்து தத்தளிச்சுட்டு இருக்கும் தண்ணியில, உடனே வந்து ஒரு புறா என்ன பண்ணும், அந்த எறும்புக்காக தன்னுடைய மரத்துலேருந்து இலையில வந்து ஒரு இலையை கீழே எடுத்து போடும், உடனே அந்த இலையில பிடிச்சி இலையில வந்து போட்டு மாதிரி பிடிச்சுன்னு அந்த எறும்பு அந்த தண்ணியிலேருந்து தப்பிச்சு வந்துடும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும், அந்த புறாவோ அந்த இதையோ வந்து அந்த பறவையோ வந்து ஒரு வேடன் பிடிச்சிடுவோம், அதை பிடிக்கும் போது அந்த எறும்பு என்ன பண்ணும், அந்த வேடனை போய் காலில் கடிக்கும், கடிச்ச உடனே அந்த புறா தப்பிச்சு போயிடும். பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிள் கதை, ஆனா நம்ம என்ன செய்கின்றோமோ அதுல பலன் நமக்கு திருப்பி கிடைக்கப்பெறும். அதே மாதிரிதான் வந்து இந்த சவுத் ஆப்பிரிக்காலலாம் வந்து நிறைய, இப்ப நம்ம ஊர்லயும் அப்படிதான்,
இந்த பவுச்சர்ஸ் அதாவது போய் வந்து இந்த நிறைய அந்த வேட்டையாடு இந்த மிருகங்கள்லாம் வேட்டையாடுறது. ஸோ அந்த மிருகங்கள்லாம் வேட்டையாடின ஒருவனுடைய கடைசி நாள் என்னாச்சு, அவனை வந்து ஒரு ஒரு யானையோ இல்லைன்னா ஒரு ஒரு சொல்றது சாதாரண பன்றி காட்டு பன்றி அவனை குத்தி அவன் வந்து இறந்து போயிடுவான். அதே காட்டுல எவ்வளோ களவு அவன் வந்து மிருகங்களை கொன்றானோ அதே மாதிரி அவனை வந்து ஒரு சாதாரண காற்று பன்றி அவனை பின்பக்க முதுகுல குத்தி அதுக்கு அது காட்டு பன்றிக்கெல்லாம் வந்து அந்த இது இருக்கும் கொம்பு இருக்கும் அது மூலமா குத்தி அவன் வந்து சாதாரண பன்றி மூலமா இறந்து போயிடுவான் இல்லையா. ஸோ நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு கான்ட்ராக்ட் ஜாப்ல ஒரு அக்கௌண்டன்ட் இருப்பான். அவனுக்கு வந்து அவன் வந்து நல்லா தன்னோட அக்கௌண்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணுவான். அப்போ அந்த முதலாளி சொல்லுவார், 6 மாசம் ஒர்க் தான் இது, நீ வந்து நல்லா ஒர்க் பண்ணு அப்படின்னா. அப்போ கடைசியில கொஞ்சம் கொஞ்சம் மிச்ச காசு வரும். ஒரு 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 வாரத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மிச்ச காசு வரும். அந்த காசை என்ன பண்ணணும் அப்படின்னுவாரு, அந்த மிச்ச காசை வந்து அவரு அந்த ஓனர் என்ன சொல்லுவாரு, இது நீ நான் வந்து இது தர்ம காரியத்துக்காக பயன்படுத்த போறேன், இது யாருக்காவது நான் கொடுக்க போறேன், இது நீ சும்மா அக்கௌண்ட்ல தனியா போட்டு வச்சுக்கோ, இதை நான் வந்து அப்புறமா நம்ம பாத்துக்கலாம், இது ஒன்றும் பெருசா இல்லை அப்படின்னு. இவன் உடனே இந்த அக்கௌண்ட் என்ன பண்ணுவான், எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணுவான், ஆனா இது தர்ம காரியத்துக்கு எதுக்கு, இது இதுக்கு வந்து அக்கௌண்ட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது, இது நம்மளே செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாரா வாரம் என்ன பண்ணுவான், அந்த மிச்சம் வர்ற அந்த காசை என்ன பண்ணுவான், அது கொண்டு போய் தானே அனுபவிப்பான். தானே வந்து சூதாட்டத்திலையும் மது அருந்துறதுலையும் தானே வந்து, ஏன்னா அதுக்கு வந்து அக்கௌண்ட் எதுவும் கிடையாது இல்லையா, அந்த மாதிரி அதை வந்து அனுபவிச்சுவோம். அந்த ஓனர் அதை பத்தி எதுவும் இது பண்ணிக்க மாட்டாரு. அது மிச்சம் வரக்கு சின்ன துண்டு காசு அப்படின்னுவாங்க இல்லையா, சன்ரை சன்ரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 6 மாசம் ஆயிடும், இந்த வேலையும் முடிச்சு போயிடும். அப்ப உடனே வந்து அக்கௌண்ட் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு கிளம்புறேன் அப்படின்னு வரும் அக்கௌண்ட்டு, சரி ஓகே ரொம்ப சந்தோஷம், எனக்கு இனிமேல் வேலை கிடைக்கிறது என்னன்னு தெரியல, நான் பார்க்கணும் அப்படின்னு. அப்ப உடனே அந்த அந்த ஓனர் என்ன சொல்லுவாருன்னா, இப்ப 6 மாசமா நம்ம நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா தனித்தனியா நான் ஒரு துண்டு காசு இருந்தது இல்லையா, அந்த காசு எவ்வளோ இருக்கோ அந்த காசை முழுமையா நீ எடுத்துக்கோ, உனக்கு அடுத்த 6 மாசத்துக்கு அந்த காசு தான், அதை நான் உனக்கு உனக்கு தான் நான் வந்து அது கிஃப்டா தரணும்னு வச்சிருந்தேன், நீ ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா வேலை செஞ்ச, அதுக்கான பரிசு தான் அது அப்படின்னு. அப்பதான் வந்து அந்த அந்த அக்கௌண்ட் அந்த கணக்கு பாக்குறவனுக்கு வந்து ஞாபகம் வந்துச்சா, நம்ம வந்து சாதாரணமா வந்து ஒரு ஒரு விஷயத்தை செய்யும் போது கூட அதுல இவ்வளவு கர்மா அடங்கியிருக்கா, நான் வந்து எனக்குன்னு வர வேண்டியதை நான் அனாவசியமா நானே தெரியாம வந்து அதை வந்து செலவு பண்ணி சீரழிச்சிட்டேனே அப்படின்னு. அப்ப உடனே அந்த ஓனர் சொல்லுவார், எங்க அந்த காசு இவன் அந்த காசை நான் வந்து ஒத்துட்டுருவான் அந்த மாதிரி செலவு பண்ணிட்டேன். அப்ப உடனே அவர் சொல்லுவா, பார் 6 மாசம் கழிச்சு உனக்கே வர வேண்டிய காசு அது, அதை அனாவசியமா நீயே செலவு பண்ணி அதை வந்து போயிட்ட, இதான் உன்னுடைய கர்ம வினை அப்படின்னு சொல்லி அனுப்புவார். ஓகே, இந்த மாதிரி கர்ம வினைகள் கர்மா ரிலேட்டடா நிறைய வழிமுறை இருக்கு. ஆனா நம்ம வந்து கர்மாவிலேருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது இல்லையா. ஆனா கர்மாவை மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்னா முடியும் அப்படிங்கிற ஒரு கதை இருக்கு, அது என்னங்கிறத பார்ப்போம். கர்மாவுடைய அந்த தாக்கம் எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு சின்ன கதையில பார்ப்போம். இந்த கதை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், ஒரு பெரிய ராஜா வந்து இருப்பார். அந்த ராஜா வந்து நிறைய தான தர்மங்கள் தினம் தினம் வந்து ஒரு பெரிய உணவு சாலை, அதாவது வந்து தர்மசத்திரம் கட்டி அந்த தர்மத்துல வர்ற வருகின்ற பிராமணர்கள் இந்த வழிபோக்கர்கள் நிறைய பேர்களுக்கு எல்லாம் வந்து சாப்பாடு நிறைய போடுவார். அவர் அன்னதான அன்னதான சத்திரம்னு வச்சுக்கோங்களேன், அன்னதான குடும்பம். ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் வந்து நிறைய பேருக்கு அன்னதானம் போட்டுட்டு இருப்பார். அப்போ அன்றைய தினம் அன்னதானம் போட்டதுல முதல்ல சாப்பிட்ட முதல் பந்தில் இருக்கிறவங்கலாம் வந்து திடீர்னு மயக்கம் அடிச்சு விழுந்து உடல் நிறைய ரொம்ப அப்படியே விழுந்து சாக கிடைக்கிற மாதிரி போயிடுவாங்க. உடனே அங்க இருக்கிற மருத்துவர்கள் எல்லாம் கூப்பிட்டு அதை வந்து அவங்கெல்லாம் வந்து எப்படியோ மருந்து கொடுத்து சமாளிச்சு அவங்களை காப்பாற்றுவாங்க. இது எப்படி ஆச்சு கண்டுபிடி அப்படின்னு போது கடைசியில கண்டுபிடிக்கும் போது பார்த்தா அந்த முதல்ல போட்ட பந்தில் இருந்த அந்த உணவுல வந்து விஷம் கலந்திருக்கு அப்படின்னு தெரிய வரும். இது எப்படி விஷம் கலந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது திருப்பி அங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படி இப்படி ஒண்ணுனா இருக்கும்போது இந்த இந்த சாத டப்பா இல்ல இந்த அண்டா வந்து திறந்தே இருந்தது. இது என்ன விஷம் அப்படின்னா ஒரு பாம்புல இருந்து வந்த விஷம். எப்படி பாம்புல இருந்து வந்தது அப்படின்னு கொஞ்சமா கண்டுபிடிக்கும் போது பார்த்தா அந்த சமயத்துல அந்த உணவை பரிமாறதுக்கு முன்னாடி அந்த அண்டா ஓபன் ஆயிருக்கும் போது மேலேந்து ஒரு கழுகு பறந்து போயிட்டு இருக்கும். அந்த கழுகு வந்து தன்னுடைய இரையான ஒரு நாகப்பாம்பு ஒரு விஷ பாம்பை கவிண்டு எடுத்துட்டு பறந்துட்டு இருக்கும் வானத்துல. அது பறக்கும் போது அந்த பாம்புடைய நாக்கு அதாவது அதோட பல்லுல இருந்த விஷம் அந்த விஷம் நேரா இந்த பானைக்குள்ள வந்து அந்த விஷம் வந்து அந்த சாதத்துல ஏறிடும் அப்படின்னு சொல்லிடும். ஓ இதுதானா, அப்படின்னா இந்த இந்த இது வந்து ஒரு பாவ காரியம் தான், இந்த பாவ காரியம் வந்து இந்த மாதிரி நடந்து போச்சு, இந்த பாவம் யாரை போய் சேரும் அப்படின்னு. முதல்ல வந்து என்ன சொல்லுவாங்க, இல்ல இல்ல தெரிஞ்சோ தெரியாமலோ இது அந்த ராஜா தான் செஞ்சது, ஏன்னா ராஜா உணவளிக்கணும். ஆனா ராஜாவுக்கு வந்து இது தெரியாம தானே செஞ்சது, ராஜாவுக்கு சம்மந்தம் இல்லை, அவர் வந்து உயர்ந்த நிலையில எல்லாருக்கும் வந்து உணவளிக்கணும் இருந்தாரு அப்படின்னா அந்த இது வந்து
அந்த கழுகு அந்த சமைச்சவனுக்கு அவன் ஒழுங்கா மூடி வச்சிருக்கணும், பொதுவா மூடி வைக்கணுங்கிறதா பண்பு. ஆனா சமைக்க ஆரம்பிச்சு அதை பரிமாறணும்னா திறந்து வைப்பாங்க. சோ அதனால அவங்களுக்கும் வந்து அதுல தப்பு இல்லை அப்படின்வாங்க. அப்புறம் வந்து அப்படிதான் கடைசியில வந்து அந்த கழுகுக்கு தான், இல்ல அப்படி கழுகு எப்படி, கழுகு தன்னுடைய உணவுக்காக தான் எடுத்துன்னு போச்சு, இல்ல இல்ல அப்படின்னா அந்த பாம்புக்கு, பாம்புக்கு எப்படி, பாம்புடைய அந்த நிலையே தன்மையே வந்து விஷத்தை கக்கிறது தான், தன்னை பாதுகாத்துக்கணும்னா அது வந்து விஷத்தை கக்கணும் அப்படின்னு. சோ அதனால பாம்புக்கும் இல்லை அப்படின்னு. அப்ப யம தர்மராஜா கிட்ட போயிட்டு இது 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 என்ன வழி, இந்த இந்த கர்மாவை யாருக்கிட்ட இது பண்றது அப்படின்னு. அப்ப வந்து இந்த யம தர்ம சொல்ற கொஞ்சம் பொறுங்கலாம் பாக்கலாம் ஏதாவது நடக்கும் அப்படின்னு. சோ கரெக்டா ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்னா, அந்த வழியா வந்து அந்த கிராமத்து வழியா அந்த நாட்டு வழியா சில வழி போகிறீர்கள், கிராம வழியா கொஞ்சம் பேர் இப்படி போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு பெண்மணி இருப்பா, அவ வந்து பூ விற்கிறவா இல்ல மோர் விற்கிறா ஏதோ ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி கிட்ட போயிட்டு இந்த வழியா வந்து எப்படி வந்து இந்த அன்னச்சத்திரம் இல்லைன்னா வந்து இந்த சாப்பாடு போடுற இடம் எங்க அப்படின்னு. இதோ அது வழியா தான் போனோம், நீங்க போங்க அப்படின்னு. சரி ரொம்ப சந்தோஷம், ராஜா வருஷம் வருஷம் தினமும் போடுறாருமே எனக்கு ரொம்ப பசிக்குதாங்க சாப்பிட போறோம். அப்ப உடனே அந்த பெண்மணி என்ன சொல்லுவான், அதெல்லாம் போங்க போங்க, ஆனா ஒன்னே ஒண்ணு சில சமயங்கள்ல அவருடைய சாப்பாட்டுல விஷம் இருக்கும், சில சமயம் உங்களுக்கு ஏதாவது வரும், அந்த ராஜா வந்து நம்ப முடியாது, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சாகடிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுருவான். சோ விட்ட உடனே யம தர்மராஜாவுக்கு தெரிஞ்சிடும், ஆஹா இந்த பாவம் வந்து இந்த கர்மாவுடைய வினை இந்த பெண்ணுக்கு தான் போய் சேர வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணுவோம். அப்ப உடனே மக்கள் அங்க இருக்க அந்த சித்திரகுப்தனுக்கெல்லாம் வந்து உடனே புரிய ஏன் எப்படி அப்படின்னு. சோ ஒருவன் தான் செய்கின்ற கர்ம வினை தன்னை வந்து எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறது உண்மை. இன்னொன்னு மத்தவங்களுடைய கர்மாவுடைய நோக்கம் வினை அது என்னங்கிறதே தெரியாம நாம மத்தவங்களை வந்து கமெண்ட் பண்ணவோ மத்தவங்களை பத்தி பேசவோ கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ராஜா தெரிந்தோ தெரியாமலோ தான் வந்து தப்பு பண்ணிடும். அது வந்து ஒரு இதுல பார்த்தா ராஜாவோட கர்மாவே கிடையாது, அது வந்து அந்த கழுகோடைய கர்மாவும் கிடையாது, அந்த பாம்போடைய கர்மாவும் கிடையாது. ஆனா கடைசியில எப்படி வந்து விழுதுன்னா, தப்பா துவேஷமா நம்ம மத்தவங்களை பத்தி பேசினா கூட நமக்கு தான் அந்த கர்மா வந்து சேரும். கடைசியில அந்த பெண்மணி என்ன சொல்லியிருக்கணும், உண்மையை தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சிருக்கு இது இப்படியே ஆச்சுன்னு சொல்லிருக்கணும், இல்லைன்னா தெரியாம வாய மொழின் இருக்கணும், வெறும் வழி காமிச்சிருக்கணும். ஆனா மற்றவங்களை வந்து தெரிந்து கூட அல்லது தெரியாமல் கூட நாம வந்து நிந்திக்க கூடாது. நிந்திச்சோன்னா ஏற்கனவே நமக்கு ஆல்ரெடி நம்ம செய்கின்ற நம்மளுடைய வினைகள் தகுந்தாற் போலே நமக்கு நிறைய கர்மாக்கள் வருது. இதை தவிர மற்றவங்களை பத்தி நம்ம பேசுறதுனால இன்னும் எக்கச்சக்கமா கர்மா தான் வந்து சேரும் அப்படிங்கிற கதை. ஓகே, இன்னொரு அற்புதமான ஒரு கதை இருக்கு. அந்த கதையில என்ன அப்படின்னா, பவர் ஆஃப் கர்மா அப்படின்னு. கர்மாவோட வினையை வந்து நம்ம ரொம்ப சுலபமா மாத்த முடியுமானா, அது பகவானுடைய சங்கல்பம் இருந்தா பகவானுடைய வழிதல் இருந்தா நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கதை. ஒரு ஊர்ல ஒரு வயசானவர் ஒரு ஒரு குடும்பஸ்தர் கிரகஸ்தர் இருப்பார். அந்த கிரகஸ்தருக்கு நிறைய குழந்தைகள், இப்ப பூச்சையில அந்த மாதிரி நிறைய பசங்க, மனைவி, ரொம்ப வயிற்று பழப்பிக்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. தினந்தோறும் போய் பிச்சை எடுப்பாங்க, தினந்தோறும் ஏதோ ஒரு நாளைக்கு கிடைக்கும் இன்னொரு நாளை கிடைக்காது, கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும், அதை வச்சு ரொம்ப நாள் இப்படியே ஓட்டிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தா வந்து ஒரு நாள் கோயில போய் சுவாமி கிட்ட நமஸ்காரம் பண்ணி வேண்டுதல் பண்ணுவாங்க. அந்த பூஜாரி வந்து ஏன் இவ்வளோ உங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டமா இருக்கு என்ன அப்படின்னு. எனக்கு தெரியல, நீங்க வேணா பகவான் கிட்ட வந்து ஏதாவது வழி இருந்தா எனக்கு பிரார்த்தனை பண்ணி சொல்லுங்க அப்படின்னு. உடனே ஒரு நாள் வந்து அந்த பூஜாரி இல்லைன்னா அந்த அங்க இருக்கிற சன்னியாசி யாரோட வச்சுக்கோங்க, அவர் வந்து பகவான் கிட்ட மன்றாடி வேண்டுவார் இந்த ஏழைக்காக. என்ன பகவானே இந்த ஏழை இவ்வளவு கஷ்டப்படுறான், சில நாள் கிடைக்கிறது சில நாள் கிடைக்க மாட்டேங்குது, சில நாள் வந்து கொஞ்சம் தான் கிடைக்குது, அவனுக்கு ஏதாவது ஒரு வழி அளக்கக்கூடாதா, அவனுக்கு அவன் குடும்பம் முழுக்க கஷ்டப்படுறது அப்படின்னு. உடனே அன்றைய தினம் அவனுடைய கனவுல வந்து பகவான் வருவார், வந்து சொல்வார், அந்த 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 ஏழையுடைய கர்மாவுடைய வினை அவ்வளவு மோசமா இருக்கு, அதனால அவனுடைய வாழ்நாள் முழுக்க எவ்வளவு உணவு அவனுக்கு கிடைக்க வேண்டுமோ அதை சரிவர நான் பகிர்ந்து அன்றென்ற ஒரு நாளைக்கு கொடுத்துட்டுருக்கேன், ஒரே நாள்ல அவனுக்கு நிறைய சாப்பாடு கொடுத்துட்டேன்னா அவனுக்கு அடுத்த வேலை கிடைக்காம போயிடும், அவனுடைய கர்ம வினையை வந்து அவன் அனுபவிச்சாக வேண்டும், அதுக்காக அவனை வந்து நான் வந்து அவனுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்துதான் நான் தந்துட்டு இருக்கேன், அதனால வந்து அவன் வந்து அதை அனுபவிச்சுதான் ஆகணும், சில நாள் கிடைக்கும் சில நாள் கம்மியா தான் கிடைக்கும், ஏன்னா முழுசா நான் அவனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பா அவனால வந்து முழு வாழ்நாள் முழுக்க அதை வந்து அவனால் இது பண்ண முடியாது. ஸோ இதை வந்து மறுநாள் காலையில் ஏந்திரிச்சோன்னா அதே கனவோட அந்த நேராக அந்த அந்த ஏழை கிட்ட போய் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து
பகவான் வந்து இந்த மாதிரி கனவுல கிட்ட வந்து சொன்னாரு, இதுக்கதான் வழி இருக்கா, வழி இருக்கு, ஆனா அந்த அதை வந்து நீயாதான் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பகவான் சொல்லிட்டாரு. அப்போ சரி, பகவான அனுகிரகம் இருந்தா எனக்கு கிடைக்க பெறும், சரி எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுவோம், என்ன ஹெல்ப் அப்படின்னு பகவான் கிட்ட போய், நாளைக்கு வந்து எனக்கு இந்த வாழ்நாள் முழுக்க என்ன சாப்பாடு கிடைக்கணும்னு இருக்கோ அதை ஒரே நாள் எனக்கு கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க, அப்புறம் நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு. உடனே பகவான் வந்து பகவான் கிட்ட போய் மறுநாள் வந்து இந்த இந்த அந்த பூஜாரியோ இல்லை அந்த சன்னியாசியோ சொன்ன உடனே வந்து பகவானும் வந்து சரி ததாஸ்து அப்படின்னு. மறுநாள் பாத்தீங்கன்னா காலையில அவன் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா அந்தவருடைய வாழ்நாள் முழுக்க கிடைக்க வேண்டிய இது முழுமையா அங்க இருக்கும், எக்கச்சக்கமா, அதாவது வந்து அவன் வாழ்நாள் முழுக்க மிச்சம் இருக்கிற அந்த வந்து நிறைய சாப்பாடு இருக்கும். அப்ப உடனே இந்த ஏழை என்ன பண்ணுவான், யோசிப்பான், இன்னைக்கு ஃபுல்லா இது கிடைச்சிருக்கு, இதை வந்து முழுமையா நம்ம சாப்பிட்டா கொஞ்சம் தான் நம்மளால சாப்பிட முடியும், சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ததாமி புத்தி யோகம் தம் அப்படிங்கிற கிருஷ்ணன் சொல்லிருக்காரு இல்லையா, புத்தியை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கும். புத்தியை பயன்படுத்திட்டு உடனே என்ன பண்ணுவான், அங்க ஊர்ல இருக்கிற எல்லாரையும் போய் கூப்பிடுவோம், எல்லாரையும் கூப்பிட்டு மத்த கிராமத்துல இருக்கிற ஏழை எல்லாரையும் கூப்பிட்டு, வாங்க வாங்க வாங்க, இன்னைக்கு நான் வந்து உங்க எல்லாருக்கும் அன்னதானம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கிறவங்க, அந்த பக்கத்துல ஊர்ல இருக்கிறவங்க, அதுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லிட்டு ஃபுல் டே காலையில இருந்து தங்கிட்ட இருந்த எல்லா உணவையும் வந்து அவன் வந்து அன்னதானம் செய்ய தூங்குவான். அவன் நைட்டு ஃபுல்லா செஞ்சு முடிப்பான், மறுநாள் காலையில பார்த்தான்னா மறுபடியும் அதே இடத்துல இன்னும் நிறைய பிரசாதம் வந்திருக்கும். இது எப்படிடா சாத்தியம் சொல்லிட்டு திருப்பி எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுவோம். இது அப்படியே பண்ண 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 ரெண்டு மூணு நாள் ஆயிடும், உடனே இந்த அந்த பூஜாரிக்கு அந்த சன்னியாசிக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடும். ஒரு நாள்ல வந்து அவனுக்கு தேவையான எல்லா பிரசாதமும் கிடைக்கப்பட்டது, ஆனால் எப்படி தொடர்ந்து அவனால் செய்ய முடிகின்றது, ஒரு மூணு நாள் முன்னாடி பார்த்தா அவனே வந்து பஞ்சத்துல இருந்தா அவனுக்கே ஒண்ணுமே இல்லாது, ஆனா இன்னைக்கு பார்த்தான்னா அவன் வந்து எல்லாருக்கும் படி அளக்குற அளவுக்கு அவனுக்கு வந்து அவ்வளவு பிரச்சனை வந்தது, இன்னுமே புரியலையேன்னு மறுபடியும் பகவான் கிட்ட போய் மன்றாடுவாள். மறுபடியும் கனவுல போய் பகவானே இது எப்படி சாத்தியம், உடனே கிருஷ்ணன் சொல்வார், ஆமா அவனுடைய கர்ம வினை பிரகாரம் அவனுக்கு வந்து ஒண்ணுமே இல்லாதான் இருந்தது, ஆனா எப்ப வந்து தன்னுடைய கர்ம வினையை வந்து அவன் வந்து எல்லாருக்கும் பகவான் இடத்துல சமர்ப்பணம் செய்து எல்லோருக்கும் வந்து அவன் வந்து பகிர்ந்து கொடுக்க ஆரம்பித்தானோ, எல்லோருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கும் போது அவங்க எல்லாரும் வந்து என்ன வாழ்த்து தெரிவித்தார்கள், என்ன செஞ்சார்கள், இவனுடைய இந்த சேவை தொடர்ந்து நடக்க வேண்டும், இந்த அன்னதான சேவை தொடர்ந்து நடக்க வேண்டும் அவங்க எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணாங்க. அந்த ஆசீர்வாதத்தினாலதான் இவ்வளவு நாள் இன்னும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நமக்குன்னு வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கே தெரியாது, நம்ம வந்து கர்ம வினை பிரகாரம் அனுபவிச்சுட்டு இருப்போம், அந்த கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருப்போம், ஆனா அது பகவானுடைய விஷயமா அதை ஏத்துட்டு அதை எப்படி நம்ம வந்து நல்லபடியா மாற்றி அமைத்து மறுபடியும் அதை வந்து பகவான இடத்துல சேவைக்காக அர்ப்பணிக்கும் போது கண்டிப்பாக அது வந்து நம்மளுடைய துயரங்கள்ல இருந்து கீழே இறக்கிவிடும் அப்படிங்கிறது. அது மாதிரி நிறைய கதைகள் இருக்கு இந்த கர்மா பத்தி, டெய்லி ஒண்ணு ஒண்ணு ஒரு ஒரு நாள் வந்து இந்த கர்மா பத்தி நம்ம வந்து கதைகள் பார்ப்போம். இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30-40 கர்மா பத்தி 30-40 கதைகள் இருக்கு சரியா. இந்த ரியல் சமாதி தான் இதுதான், இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மண்டே இல்லை டியூஸ்டே பார்ப்போம், ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய கதை, பெரிய அண்டர்ஸ்டாண்டிங். இந்த சமாதி நிலை இது வந்து 6th சாப்டர், நம்ம இது வரைக்கும் 3rd, 4th, 5th பார்த்துட்டோம், 6th சாப்டர்ல வருது, இதுவும் பார்க்கணும். இந்த ஸ்பாரோஸ் டிடெர்மினேஷன் இந்த கதை, இதுக்கப்புறம் 7th chapter, 8th chapter இந்த கதையெல்லாம் வந்து வருகின்ற நாட்கள்ல பார்ப்போம் சரியா. அதே மாதிரி வாட் கோஸ் அரவுண்ட் வில் கம் பேக் அப்படிங்கிற கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா, இந்த நியூட்ரான்ஸ்லாம் அப்புறம் நம்ம என்ன செய்யறோமோ அதை கண்டிப்பா நமக்கு திரும்பி வரும் அப்படிங்கிறது. ஸோ ரெண்டு பேர் இருப்பாங்க ஊர்ல, அந்த ரெண்டு பேர்ல வந்து ரெண்டு நண்பர்கள் இல்ல ரெண்டு சகோதரர்கள், ஒருத்தன் வந்து ரொம்ப நல்லவனா இருப்பான், ஒருத்தன் வந்து ரொம்ப பொறாமை குணமா இருப்பான். ஸோ பகவான் இல்லைன்னா வந்து ஒரு அந்த ஊர் ராஜாவே வந்து ஒரு நாள் வந்து மாறு வேஷம் எடுத்துட்டு வந்து எனக்கு பசிக்குது சாப்பாடு போடு அப்படின்னு கேட்பான், அதுல ஒருத்தன் வந்து முடியாது போன்னு துரத்தி விட்டுருவான், இன்னொருத்தன் என்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் உனக்கு செஞ்சு போடுறேன்னு சொல்லி போடுவார். மறுநாள் காத்துல பார்த்தோன்னா அந்த வீடு யார் வந்து முடியாதுன்னு சொன்னோம் அவனுடைய வீடு வந்து பத்தி நெரிச்சிடும் அப்படின்னு ஏதோ ஆயிடும். இன்னொருத்தனுக்கு வந்து ராஜாவே கூப்பிட்டு அமிச்சு நீ வந்து என்னுடைய நாட்டுக்கு மந்திரி ஆகு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கே தெரியாது, பிரதிபலன் பார்க்காம நம்ம ஏதாவது சேவை செய்யும் போது அதனுடைய பலன் நமக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம வந்து கர்மாலையும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு அந்த கிங் ஸ்டோரின்னு ஒன்று இருக்கு, அதாவது வந்து ராஜா வந்து என்னுடைய இறப்பு எப்போ தெரியணும் அப்படின்னு வந்து தன்னுடைய ஆஸ்தான அந்த ஜோதிடர்கள் எல்லாம் கேட்பாங்க, எல்லா ஜோதிடர்களும் ஒன்று ஒன்று ஒரு ஒரு இது சொல்லுவாங்க இவ்வளோ நாள் இது, ஆனால் ஒரே வயசான சொல்லுவார் நீங்க வந்து
இவன் இந்த ராஜாக்கு எப்படியாவது பதில் சொல்லுமேங்கிறதுக்காக அவன் என்ன சொல்லுவான், நீங்க எவ்வளவு நாள் வந்து இந்த ராஜ்யத்திலே இருக்கீங்களோ அவனுக்கெல்லாம் உங்களுக்கு டேஞ்சர், இந்த ராஜ்யத்தை விட்டு நீங்க ஓடி போகணும் அப்படின்னு. சரி சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ராஜா ஒரு குதிரையை எடுத்துட்டு அந்த ராஜ்யத்தை விட்டு ஓடி ரொம்ப தூரம் வந்து ஒரு பெரிய காட்டுக்குள்ள போடுவார். காட்டுல போய் உக்காந்த உடனே யாரும் இல்லைன்னு உடனே அந்த இடத்துல கரெக்டா ஒரு பாம்பு வந்து அவரை கடிச்சு இறந்துருவாரு. இறந்த உடனே யமதூதர்கள்லாம் வந்து ஹக்கூடின்னு வரும்போது அவன் கேட்பான், நான் வந்து என்னுடைய சபையில ராஜ்யத்துல நான் வந்து எல்லா பாதுகாப்போடு இருந்தேன், அப்பெல்லாம் வராதவங்க நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு. அப்பதான் சொல்லுவார், உன்னுடைய கர்மா வினை பிரகாரம் நீ எப்ப வந்து உன்னுடைய ராஜ்யத்தொட்டு வெளியே வரியோ அப்பதான் உனக்கு இறப்பு. நாங்க இவ்வளவு நாள் காத்துட்டே இருந்தோம், நீ வரலையே வரலையேன்னு, இது வந்து நீயா வந்து மாட்டின்ட அப்படின்னு. சோ நமக்கே தெரியாது நம்ம வந்து சில சமயங்கள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு. நம்ம பாட்டுக்கு ஒழுங்கா ஒரு நிலையில இருந்திருந்தோம்னா வேற மாதிரி இருந்திருப்போம். இல்ல நான் இது பண்றேன் அது பண்றேன்னு மாற்று திசை பண்ணும்போது அதோடைய பிரதிபலனும் பலாபலனையும் நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். ஒரு கிராம ஒரு ஒரு வீட்டுல வந்து ஒரு பிசினஸ் மேன் தரான். காலையில கிளம்பும் போது வீட்டு வாசல்ல ஒரு நாய் வந்து குறைச்சிட்டே இருந்தான். அவனை பார்த்து இவரு வந்து இவருடைய தன்னுடைய வீட்டு வாசல்ல இது நாய் வந்து ஏன் வீட்டு வாசல்ல கத்துதுன்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன பண்ணுவாரு, நாய் கத்துறத பார்த்து சுஷுன்னு துரத்துவாரு. ஆனா அந்த நாய் வந்து என்னதுக்கு கத்துனு தெரியாம அந்த நாய் கத்திட்டு இருக்கும். சோ இவர் வீட்டு இவர் வந்து என்ன பண்ணுவாரு, இது பொதுவா நம்ம வீட்லயே பிராக்டிக்கலா நம்ம நாட்டிலேயே நடக்கிறது தான். சோ அந்த நாய் கத்துதேங்கிற அதே கோவத்தை இதோட தன்னுடைய ஆபீஸுக்கு போவாரு. அதே கோவம் அந்த கோவத்துல ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்ல வந்து என்னன்னே தெரியாம அனாவசியமா தன்னுடைய ஆபீஸ் ஸ்டாஃப் மேல கத்துக்கிறதுன்னு கத்துவாராம். கண்ணா அப்படின்னு கத்துவார். அந்த ஆபீஸ் ஸ்டாஃப் வந்து சரி என்னடான்னு சொல்லிட்டு கடுப்பாய் எல்லா மீட்டிங்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு அவங்க ஆபீஸ்க்கு போவாங்க. அப்பதான் அந்த பியூன் வருவான். அந்த பியூனை பிடிச்சி அந்த ஆபீஸ் ஸ்டாஃப்லாம் கட்டுவாங்க, என்ன டீ சரியா கொண்டு வரல, 11 மணி ஆச்சு, ஆ ஊனு இந்த ஃபைல் எடுத்து வை அது வை இது வைன்னு அந்த பியூனை பிடிச்சிருவோம். பியூனுக்கும் வந்து எதுக்கு இவங்க கத்துறாங்கன்னு தெரியாது. அந்த கத்துதல் அந்த கட்டுறது எல்லாம் வாங்கிப்பான். வீட்டுக்கு போவான். அன்றைய தினம் தன்னுடைய மனைவி அப்பதான் வந்து ஏதோ வெளியே வேலை பெஞ்சுட்டு இருப்பாங்க, நான் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு தெரியும், எனக்கு ஒரு கப் காஃபி கூட படுத்த முடியாதுன்னு அந்த வீட்டு மனைவியை பிடிச்சி கத்த ஆரம்பிப்பான். சோ அந்த மனைவி கத்த ஆரம்பிக்க மாட்டேன். யூஸ்வலாவே ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை கத்தா ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, ஒன்னு திருப்பி கத்துவாங்க இல்லைன்னா பசங்க மேல திருப்பி கத்துவாங்க. அப்பதான் பையன் ஜம்முனு உட்காந்து ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருப்பான். அவனை பிடிச்சா அனாவசியமா அவங்க அம்மா வந்து கத்த ஆரம்பிப்பாங்க, பாரு உனக்கு அறிவே இல்லை, படிக்கிறது இல்லை, ஸ்கூல் இல்லை, ஆன்லைன் கிளாஸ் அது இதுன்னு இருக்கு, நீ பாருங்க உட்காந்து கிரிக்கெட் அதுவும் சிஎஸ்கே கிரிக்கெட் மத்த பாச்சு எனக்கு அவனுக்கு கஞ்சம் இல்லைன்னு சொல்லிட்டு தன்னுடைய கனவை திட்டின எல்லா திட்டையும் வந்து பையன் மேல திட்டுவாங்க. பையன் வந்து என்ன பண்ணுவான், எல்லாம் பார்த்து பார்த்து கடுப்பாயிச்சா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவான். வெளியே போய் ரோட்ல நின்று எப்படி பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் ஒரு நாய் எப்படி போயிட்டு இருக்கும், இருக்கிற கடுப்புல என்ன பண்ணுவான், இருக்கிற கடுப்புல அந்த நாயை பார்த்து கல் எடுத்து அனாவசியமா ஒண்ணுமே இல்லாம அந்த நாய் போட்டு கல்லல அடி அடி நடிப்பான். எந்த நாய் அது, காலையில அந்த பிசினஸ் மேனை பிடிச்ச கிடிச்சு குறைச்ச அதே நாய் தான். இது வந்து சிம்பிளான ஒரு கதை தான். ஆனா கதை பின்னாடி தாத்பரியம் என்னன்னா, நம்ம எவ்வளவுக்கெவ்வளவு கோபம் எவ்வளவுக்கெவ்வளவு தேசம் எவ்வளவுக்கெவ்வளவு கர்மாவை நம்ம வெளிக்க வெளியே வந்து கொட்டுறோமோ அதை அங்க சுத்தி இங்க சுத்தி மறுபடியும் நம்மிடம்தான் வந்து சேரும் அப்படிங்கறதா நம்மளுடைய நோக்கம். நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறோம். சரியா? சோ இந்த மாதிரி மூணாவது அத்தியாயத்துல நிறைய ஸ்லோகங்கள், அந்த ஸ்லோகத்துக்குரிய விஷயங்களா கர்மா வினை எல்லா இடத்துலயும் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு சின்ன கதை பார்ப்போம். ஸோ இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். நாளைக்கு கிளாஸ் நாளைக்கு சாட்டர்டே சண்டே கிளாஸ் வேண்டாம்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ மண்டே டியூஸ்டே வெனஸ்டே மூணு நாள் வந்து ராமாயண கதை மண்டே டியூஸ்டே வெனஸ்டே பார்த்துட்டு தேர்ஸ்டே அன்னைக்கு மறுபடியும் இந்த கதைகள் இந்த சமாதி இதுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேள்வி கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த கதைகள் வந்து யார் மிகப்பெரிய திருடன் ஒரு கதை, அப்புறம் இந்த மிஸ்டர் கைலாஷ் கதை பார்த்தோம், அதுக்கப்புறம் ஈட்டிங் ஸ்வீட் எதாவது ஆஷ்ரதிஷ். நம்ம வந்து யாரையாவது வந்து யாருக்காவது அட்வைஸ் பண்றோம் அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம முதல்ல எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு தான் மற்றவங்க அட்வைஸே பண்ணணும். அடுத்த கதை நம்ம பார்த்த கதை வந்து இது மாதிரி நிறைய கதைகள் பார்த்தோம். ஓகே, ஸோ ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இல்லைன்னா வந்து மண்டே வந்து மூன்று தினங்கள், மண்டே டியூஸ்டே வெனஸ்டே 19, 20, 21 மூன்று நாட்கள் வந்து ராமாயண கதைகள் பார்த்துட்டு மறுபடியும் 22 தொடர்ந்து இருப்பாங்க. ஹரே கிருஷ்ணா.
பிரபு நான் அஞ்சு நாள் வரையில நான் வருஷ பிரபுக்கு வவுனியா போனும் அதுல அட்டன் பண்ணிடலாம் போயிட்டு சொல்றிய நீங்க யூடியூப்ல பாத்துக்கோங்க யூடியூப்ல எல்லா இதுவும் ஓகே தேங்க் யூ ஓகே ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய் பகவத் கீதா கி ஜெய் கேளு மாதாஜி ஹரே கிருஷ்ணா ஏதா டவுட் இருக்கா யாரோ கை உயர்த்திருக்கீங்க மண்டேல இருந்து என்னங்க பிரபு சொன்னீங்க மண்டேல இருந்து வந்து நிறைய பேர் வந்து ராமாயணம் பத்தி ஒரு மூணு நாள் கேட்டிருக்காங்க ஓகேங்க ராமநவமி வரதுனால மூணு நாள் ராமாயணத்தை பத்தி ஒரு மூணு நாள் கிளாஸ் அதுக்கப்புறம் திருப்பி இந்த கதை ஓகே ப்ரோ தேங்க்யூ ப்ரோ எக்ஸ்ட்ரா தடா பண்ணாம ப்ரோ